ஸ்கின்கேர் ரொட்டீன் அண்ட் நைட்டு ஸ்கின் கேர் ரொட்டீனில் நான் என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்துட்டு அந்த ஸ்கின் கேர் ரொட்டீன்ஸ் எல்லாம் பண்ணுறேன் அப்படின்றத நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு லாஸ்ட் வரைக்கும் வந்து பாருங்கள். அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ மறக்காமல் வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி வந்து பாருங்கள். அண்ட் இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ மார்னிங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். அண்ட் இதுக்கப்புறமா நான் வந்துட்டு என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் வந்துட்டு பண்ணுவேன். ஸோ அதுதான் வந்து என்னன்றது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணிட்டேன். ஸோ மார்னிங் குளிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் கிடையாது, ஒரு 11 o'clock சம்திங் நான் வந்துட்டு குளித்தேன். ஸோ அந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் அதுக்கு நான் என்ன ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாடிவைஸோட இந்த 2% சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ் தான் நான் வந்து இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்னே ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஃபேஸ் வாஷ் வந்து சூட்டபுளாக இருக்கும். ஸோ இது அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் டெர்மாகோடு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா 1% தான் இருக்கும் சாலிசிலிக் ஆசிட். இது வந்துட்டு 2%. கொஞ்சம் வந்துட்டு ஆக்னிக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், 2% எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணும் போது. ஸோ அதனால தான் வந்துட்டு இது வந்து சூஸ் பண்ணினேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர். அண்ட் மாய்ஸ்சரைசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு டெர்மாகோவோடைய செராமைட் ப்ளஸ் ஹெச்ஏ இன்ஸ்டன்ஸ் டெய்லி ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின்னுக்கு. அண்ட் நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்துட்டு விண்டர் சீசன் வந்து பார்த்தீங்களா அப்போ வந்து இது நான் வாங்கியிருந்தேன். இப்போ வரைக்கும் கரெக்டாக தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி வந்துட்டு ஆக்னே அண்ட் சென்சிட்டிவ் காம்பினேஷன் ஸ்கின் அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ட்ரை பண்ணி வந்து பார்க்கலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின்னுக்கும் நல்லாயிருக்கும். அண்ட் ஆயிலி ஸ்கின்னுக்கு கொஞ்சம் க்ரீஸியாக இருக்க மாதிரி இருக்கும். ட்ரை ஸ்கின்க்கு இது கம்ப்ளீட்லி சூட்டபுளாக இருக்கும். அண்ட் இப்போ வரைக்கும் எனக்கு ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணால் கொஞ்சம் ட்ரையாகிற மாதிரி இருக்கும். அதனால நான் இது வரைக்கும் நான் இதாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். க்ரீமியாக தான் இருக்கும். வந்துட்டு மாய்ஸ்சரைசர் வந்துட்டு அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப்டர் மாய்ஸ்சரைசர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு சன்ஸ்க்ரீன் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். அண்ட் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு லோட்டஸ் ஹெர்பல் சேஃப்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த ஒரு ப்ராடக்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சன்ஸ்க்ரீனில் செட்டான ஒரு ப்ராடக்ட். ஸோ இந்த சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிண்டர் சன்ஸ்க்ரீன். ஸோ இதோட கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், ஒரு ஃபவுண்டேஷன் கலரில் இருக்கும். ஸோ இந்த சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிண்டர் சன்ஸ்க்ரீன். இதை வந்து நீங்கள் மேக்கப்க்கு ஒரு பேஸாகவும் நீங்கள் வந்து போடும்போது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே கொஞ்சமாக வந்துட்டு கவர் பண்ணி கொடுக்கும். ப்ளஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சன்ஸ்க்ரீனாகவும் ஒர்க் ஆகும். ப்ளஸ் உங்களுக்கு வந்துட்டு அந்த மேக்கப்க்கு ஒரு பேஸாகவும் வந்துட்டு ஒர்க் ஆகும். வேணா நீங்களும் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதிலே இன்னொரு வெரைட்டி இருக்குது, அதை நீங்கள் மாற்றி வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 3-in-1 மேட் லுக் டெய்லி சன்ஸ்க்ரீன். மேட் லுக் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணிடுவேன். பிகாஸ் நான் வெயிலில் வெளியே எங்காவது போனால் தான் வந்துட்டு நான் இந்த சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் உங்களுக்கு வந்து பர்சனலி ஆக்னே ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் லேயர் பை லேயராக வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணாதீங்க. ஸோ அது உங்களுக்கு எந்த மாதிரி ரியாக்ட் ஆகும்னு தெரியாது. பர்சனலி எனக்கு நான் வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு லேயர் பை லேயராக வந்துட்டு சூஸ் பண்ணிக்க மாட்டேன். ஸோ ஃபேஸ் வாஷ் அண்ட் மாய்ஸ்சரைசர் இவ்வளோ தான் வந்துட்டு மார்னிங் ஸ்கின் கேர் நான் யூஸ் பண்ணுவேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிப் பாம். நான் சொன்னேன் ஆல்ரெடி நான் என்ன லிப் பாம் யூஸ் பண்ணிட்டுருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த சாக்லேட் லிப் பாம் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் மார்னிங் ஸ்கின் கேர். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இந்த வேஸ்லின் வந்துட்டு பாடி லோஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒரு 6-7 அந்த டைம்லேயே வந்துட்டு நான் வந்துட்டு வீடியோ ஷூட் பண்ணலாம் எடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1 வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபேஸ் வாஷ் தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ மார்னிங் ஃபேஸ் ஸ்கின் கேர்லேயே வந்துட்டு நான் சொல்லியிருந்திருப்பேன் என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறேன்னு. அதே தான் நான் யூஸ் பண்ணி இப்போ ஃபேஸ் வாஷ் வந்து பண்ண போகிறோம். வந்து பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் போட்ட மாதிரியே வந்துட்டு மாய்ஸ்சரைசர்லாம் நான் போட மாட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு விட்டமின் சி சீரம் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஃப்ளாக்ஸி ஜெல் வந்துட்டு நான் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் இன்றைக்கி நான் அப்ளை பண்ணல. ஸோ அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நேரம் வந்துட்டு அந்த ஃபேஸ் மாஸ்க் மாதிரி நான் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு விட்டமின் சி வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலான ஏதோ ஒரு ஃபேஸ் மாஸ்க் வந்துட்டு நான் அப்ளை பண்ணிடுவேன். அண்ட் இன்றைக்கி வந்து நான் அதை பண்ணல. ஸோ டேரெக்டாக நான் ஸ்கின் கேர் ரொட்டீன் என்ன பண்ணுவேனோ அதுதான் நான் வந்து பண்ண. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ப்ளம்மோட சீரம் தான் யூஸ் பண்ணிட்டு போகிறேன். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மினி சீரம் பாட்டில் வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 175 சம்திங் இருக்குது, 175 போட்டிருக்கு. பட் நான் வந்துட்டு 140 அந்த இதுக்கு வாங்கியிருந்தேன். எந்த ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் அண்ட் எதுவுமே வந்து காட்டல. ஸோ ரொம்ப ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக இருக்கேன்.
அண்ட் இந்த விட்டமின் சி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கின் டைப்புமே வந்துட்டு செட் ஆகும். பட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைப்பர் சென்சிட்டிவ் ஸ்கின் ப்ராடக்டே எனக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் மட்டும் யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ இந்த விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் பார்க்க ஈவன் டோனாக இருக்கும் அண்ட் உங்களோட டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே வந்துட்டு ரிடியூஸ் ஆகும். இந்த ஒரு மினி பேக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 weeks வரைக்கும் வரும். அண்ட் நான் ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணும்போது 1 day விட்டு 1 day அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக நைட்டு மட்டும் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் விட்டமின் சி வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு பாட்டில் வந்துட்டு சன்லைட்டில் படாமல் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் அதோட கலர் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, பிகாஸ் அதோட எஃபெக்ட் வந்துட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்துட்டு லிப் பாம் தான் வந்துட்டு போடுவேன். ஸோ இதுக்கு வந்து நான் வந்துட்டு சாக்லேட் லிப் பாம் தான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் நைட் ஸ்கின் கேர் ருட்டீனில் வந்து பண்ணுவேன். ஓவராக வந்துட்டு லேயர் பை லேயராக சீரம் அண்ட் மாய்ஸ்சரைசர் சன்ஸ்கிரீன் இந்த மாதிரிலாம் வந்துட்டு எனக்கு போட்டு பழக்கமே வந்துட்டு கிடையாது. ஸோ நம்ம ஸ்கின் வந்துட்டு நல்லா வந்துட்டு மாய்ஸ்சரைசிங்காக அண்ட் க்ளீனாக இருந்தாலே வந்துட்டு போதும். ஸோ அதுக்கு மேலே நமக்கு எதுவுமே தேவை கிடையாது. நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு இருக்கேன், மறக்காமல் நீங்களும் உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி வந்து பாருங்கள். அண்ட் நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் மீட் பண்ணலாம். அண்ட் மறக்காமல் நீங்கள் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் மீட் பண்ணலாம். பாய் பாய்.